பிரான்ஸ் சென்ற இலங்கை குழு தப்பியோட்டம் புகலிடம் கூற திட்டமா? வாருங்கள், இது தொடர்பான விசேட செய்தி ஒன்றை பார்ப்போம். 2023 ஆண்டுக்கான உலக இராணுவ சாம்பியன்ஷிப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக இலங்கை முப்படையைச் சேர்ந்த 7 வீரர்கள் பிரான்சில் காணாமல் போயுள்ளனர். நிகழ்வுக்காக பிரான்ஸ் சென்ற 13 பேர் கொண்ட தூதுக்குழுவின் தலைவரிடமிருந்து இலங்கை இராணுவத்தைச் சேர்ந்த 4 அதிகாரிகள், கடற்படை வீரர்கள் ஒருவர், இலங்கை விமானப்படையின் 2 அதிகாரிகள் தமது கடவுச்சீட்டுகளை திருடி குழுவிடமிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக முப்படையைச் சேர்ந்த 5 ஆண்கள், 5 பெண்கள், 3 அதிகாரிகள் அடங்கிய 13 பேர் மே மாதம் 4 தேதி பிரான்ஸ் வந்தனர். கடந்த காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்தால் போட்டியாளர்களின் கடவுச்சீட்டுகள் மூத்த அதிகாரிகள் ஒருவரிடம் ஒப்படைப்பது வழமை. எனினும் குறைந்த 7 பேரும் தமது கடவுச்சீட்டுகளை திருடி சென்றதாக நம்பப்படுகின்றது. இது எப்படி இருப்பினும் விசாரணை தொடர்வதாக அறிவித்திருக்கின்றார்கள். ஐரோப்பா நாட்டில் தஞ்சம் அடைவதற்கான முயற்சியா அல்லது புகலிடம் கூறுவதற்கான முயற்சியா தெரியவில்லை. பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பிரான்சில் காணாமல் போன இலங்கையின் முப்படையைச் சேர்ந்த 7 வீரர்கள்.